ஹலோ மக்களே, நான் தான் விபின். நம்ம பிஜிஎம்ஐ பேன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல வந்துட்டு சேம் டேட்டில் தான் வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ வந்துட்டு செகண்ட் டைம் பிஜிஎம்ஐ பேன் ஆச்சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் அப்டேட் வந்து ஒரு 15 நாளோ இல்லை 20 நாளோ தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐக்கு இந்த அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆக போகுது. பப்ஜி மொபைலில் என்னைக்கு அப்டேட் வருதோ அதே சேம் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பிஜிஎம்ஐக்கு அப்டேட் வரப்போகுது. இது வந்துட்டு நான் சும்மாலாம் சொல்ல மக்களே, இதுக்கான ப்ரூஃபோட தான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட பப்ஜி மொபைல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பப்ஜி மொபைலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 10 MB 50 MB ஒரு சின்ன அப்டேட் வந்துச்சு. இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் கேமில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த மேப் இருக்குல்ல, மேப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்கை ஹை ஸ்பெக்டாக்குலர் அப்படின்னு இருந்துச்சு. இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் மெக்கா ஃபியூஷன் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெக்கா ஃபியூஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைலோட நெக்ஸ்ட் அப்டேட். இந்த மெக்கா ஃபியூஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 5 days மெக்கா ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. 5 days வந்துட்டு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த ஈவெண்ட் ஷாப்லாம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரிவார்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் மேலே வெர்ஷன் கேம் பிளேயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கா ஃபியூஷன் அப்படின்னு வந்து போட்டு 5 days அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஆக்சுவலாக இதில் இமேஜ் வரும், நான் விபிஎன் யூஸ் பண்ணல இல்லை விபிஎன் கனெக்ட் பண்ணல, அதனால் வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் ஆகல. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இமேஜ், அடுத்த அப்டேட்க்கான ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பப்ஜி மொபைலில் காமிக்கிறது பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா இன்றைக்கு காலில் போட்டிருந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இன்னும் ஒரு 5 days வந்துட்டு பப்ஜி மொபைலில் 3.2 அப்டேட் அஃபிஷியலி வரப்போகுது அப்படின்னு. பட் ஹைலைட் என்ன அப்படின்னா இதே சேம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயில் வந்துட்டு ஷோ ஆகுது. நான் பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட பிஜிஎம்ஐ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மேப்புக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கா ஃபியூஷன் அப்படின்னு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கா ஃபியூஷன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 days அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பப்ஜி மொபைல் பிஜிஎம்ஐ ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் ஏபிகே தான். ஒருவேளை வந்துட்டு அங்கே ஷோ ஆகுறதுனால இங்கே ஷோ ஆகுதா அப்படின்றது வந்து சீரியஸ்லி எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை வந்துட்டு பிஜிஎம்ஐக்கு உண்மையிலேயே வந்துட்டு அப்டேட் வந்துட்டு 5 days கொடுக்க போகிறாங்களா, இல்லை அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரில மக்களே. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு பிஜிஎம்ஐ சைட்லேருந்து வந்துட்டு ஒரு பேட்ச் நோட்டீஸோ இல்லை வந்துட்டு இந்த அப்டேட் பற்றின ஹிண்டோ இதை பற்றி எதுவுமே வந்துட்டு அவங்க சொல்லலை. இதனால் வந்துட்டு என்னால் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடில. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொடுக்கலாம், ஒரு 5 days வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இவங்க கேர்லெஸ்ஸாக எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பப்ஜி மொபைல் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி பிஜிஎம்ஐக்கு வந்து இந்த அப்டேட் வந்து கொடுக்காமல் கொஞ்சம் லேட்டராக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ் அவங்க வந்துட்டு லோகோவெல்லாம் வந்துட்டு என்ன பென் வச்சு அழிக்கிற மாதிரியோ இல்லை இரேசர் வச்சு அழிக்கிற மாதிரியோ வந்துட்டு இதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை அழிச்சிருப்பாங்க. ஒரு வேளை வந்துட்டு மிஸ்டேக்னால தான் வந்துட்டு இது ஷோ ஆகுது அப்படின்னா நாளைக்கோ இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நினச்சிக்கோங்க பிஜிஎம்ஐக்கு சாரி பப்ஜி மொபைலுக்கு அப்டேட் வந்து ஒரு 10 to 15 days தாண்டி தான் வந்துட்டு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு. இதை வந்துட்டு ஒரு 2 days வந்துட்டு ரிமூவ் பண்ணல அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நினச்சிக்கோங்க மக்களே. பிஜிஎம்ஐக்கு சாரி பப்ஜிக்கு என்றைக்கு அப்டேட் வருதோ அதே சேம் டேட்டில் வந்துட்டு பிஜிஎம்ஐக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்டால் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி மக்களே, பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐக்கு சேம் டேட் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு என்டே சொல்லியிருக்காங்க என்ன ப்ரோ இந்த அப்டேட்லாம் வந்துட்டு டிலே பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ட்ரெஸ்டே போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ சேம் டைமில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் பிஜிஎம்ஐக்கு பப்ஜி மொபைலுக்கு வர்றான்னு சேம் டேட் பிஜிஎம்ஐக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சினா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.